Hi everyone, welcome back to TN English channel. English is a junk language. ஆங்கிலம் ஒரு குப்பை மொழி அப்படின்னு லிங்க்விஸ்ட் சில பேர் சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிற வாஸ்ட் வெக்காபுலரிக்கு காரணம் மற்ற லாங்குவேஜஸ்லேருந்து இங்கிலீஷ்க்கு வந்த வார்த்தைகள் தான். நிறையா மொழிகளில் இருந்த வார்த்தைகள் வந்து ஆங்கிலத்துக்கு வரக்குள்ளே ஆங்கிலம் வந்து அதை தன்னுடையதாக்கிக்குச்சு. அந்த மாதிரி தமிழ் மொழியிலேருந்து நிறைய வார்த்தைகள் ஆங்கிலத்துக்கு போயிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு ஒன் ஆர் டூ வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இவ்வளவு தமிழ் வார்த்தைகள் இங்கிலீஷில் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கக்குள்ளே சர்ப்ரைஸ் ஆவீங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் இந்த நான் கொடுத்துருக்க இந்த லிஸ்ட்டில் இல்லாமல் வேறு ஏதாவது தமிழ் வார்த்தைகள் இங்கிலீஷில் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய எந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட், கேட்டமேரன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு போன வார்த்தை அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த கேட்டமேரன் அப்படின்னா இங்கிலீஷில் அதுக்கான மீனிங் வந்து எ போட் வித் டூ சைலிங் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தமிழில் வந்து கட்டுமரம் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து அப்படியே கேட்டமேரன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா ஆனிக்கட். ஆனிக்கட் அப்படின்னா டேம். தமிழில் வந்து அணைக்கட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து ஆனைக்கட் அப்படின்னு இங்கிலீஷில் மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம கல்லணையை கூட என்னென்னு சொல்லுவாங்கன்னா கிராண்ட் ஆனைக்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா ஆனகோண்டா. இந்த மூவினாலேயே ஃபேமஸான பாம்பு இது. ஸோ ஆனகோண்டா பாம்பு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இந்த ஆனகோண்டா அப்படின்ற வார்த்தை எதுலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுவும் தமிழ் வேர்டு தான். ஸ்ரீலங்காவில் இருந்த ஒரு பாம்பு வகை, அதாவது ஒரு யானையே கொல்லக்கூடிய திறன் படைத்த அந்த பாம்பு, அதனால் ஆனை கொன்றான் அப்படின்றதுலேருந்து தான் ஆனகோண்டா அப்படின்றது வந்துச்சு. கேண்டி. கேண்டினா என்ன? சாக்லேட். அப்போ இந்த சாக்லேட் கேண்டின்ற வார்த்தை எதுலேருந்து வந்ததுன்னா தமிழில் கண்டு. கண்டு அப்படின்னா ஒரு இனிப்பு பொருள், மிட்டாய் அப்படின்னு அர்த்தம். அந்த கண்டுலேருந்து தான் கேண்டி அப்படின்ற வார்த்தை வந்து வந்துச்சு. நெக்ஸ்ட் வேர்ட், காரண்டம். இந்த காரண்டம் அப்படின்ற வார்த்தையை வந்து மேக்ஸிமம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதை வந்து காமனான வேர்டில் தான் நம்ம குறிப்போம். காரண்டம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ரூபி அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும். ஸோ ரூபி அப்படின்றது ஒரு ரத்தினக்கல், சிவப்பு ரத்தினக்கல். அப்போ இந்த காரண்டம் அப்படின்றது தமிழ் வேர்ட்லேருந்து தான் வந்திருக்கு. தமிழில் ரூபிக்கு பேர் வந்து குருந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குருந்தம் அப்படின்றது தான் இங்கிலீஷில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா காரண்டம் அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்ததா கேஷ். இந்த கேஷ் அப்படின்னு நான் உச்சரிக்கக்குள்ளேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக அது வந்து நீங்கள் நினைக்கிறது சரிதான். காசு அப்படின்ற தமிழ் வார்த்தையிலேருந்து தான் இந்த கேஷ் அப்படின்ற வார்த்தை உருவாகியிருக்கு. கோப்ரா. இந்த பிக்சரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எண்ணெய் எடுக்கிறதுக்காக நம்ம தேங்காயை வந்து காய வச்சதுக்கப்புறம் வரும் இல்லையா, அதை கொப்பரை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அந்த கொப்பரை அப்படின்ற வார்த்தை தான் இங்கிலீஷில் அப்படியே போயிட்டு கோப்ரா அப்படின்றாங்க. கோப்ரானா நீங்கள் டிக்ஷனரியில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரைடு கோகனட் அப்படின் தான் வரும். ஸோ கோப்ரா இஸ் ஆல்சோ அ தமிழ் வேர்ட். மளிகை டானி. மளிகை டானி அப்படின்றது என்னென்னா ஒரு சூப்புக்குடைய பேர். அது பெப்பர்லாம் அதிகமாக போட்டு செய்கிற சூப். நான் பெப்பர்னு சொன்னோடனே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, கரெக்டு. மிளகு தண்ணீர், தமிழில் வந்து மிளகு தண்ணீர் அப்படின்னு நம்ம சொன்னது தான். அவங்க வந்து என்னன்னு மாற்றிட்டாங்க, மளிகை டானி. அவங்களுக்கு வாயில் வந்து மிளகு தண்ணீர்னு வராது, அவங்களோட வே ஆஃப் ப்ரொனன்சியேஷனில் மளிகை டானி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து இங்கிலீஷ் வேர்டாக மாறிடுச்சு. அடுத்ததா கான்ஜி. கான்ஜினா என்ன அப்படின்னு சொல்லி டிக்ஷனரியில் சர்ச் பண்ணி பார்த்தோன்னா பாரிஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பாரிஜ்னால் ஒன்றும் இல்லை, பாயில் ரைஸில் செய்கிற ஒரு டிஷ், அதாவது தமிழில் கஞ்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கிலீஷில் காஞ்சி ஆயிடுச்சு. அடுத்ததா பச்சுளி. பச்சுளி அப்படின்னா டிக்ஷனில் சர்ச் பண்ணி பார்க்கக்குள்ள அ புஷி ஹர்ப் விச் இஸ் ஆஃபன் யூஸ்ட் அஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றுமே இல்லை, தமிழில் வந்து பச்சிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பச்சிலை தான்
இங்கிலீஷ் லாங்குவேஜில் பச்சுளி ஆயிடுச்சு. ஸோ பச்சுளி அப்படின்றதும் தமிழ் வேர்டு தான். மொரிங்கா, மொரிங்கானா அந்த பிக்சரை பார்த்தவொடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு கீரை. என்ன கீரை? ரைட், முருங்கைக்கீரை தான். ஸோ முருங்கைக்கீரையை வந்து மொரிங்கா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் தமிழ்லேருந்து போன வார்த்தை. நெக்ஸ்ட் வேர்ட் பந்தல். பந்தல் அப்படின்றத நம்ம டிக்ஷனரியில் சர்ச் பண்ணி பார்த்தோன்னா, எ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் யூஸ்ட் அஸ் அ டெம்பரரி ஷெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தமிழ் வார்த்தை இருக்கு இல்லையா, பந்தல் போடுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பந்தல்னால் தமிழில் என்னது? ஒரு தற்காலிக கூரை. ஸோ அந்த பந்தல் தான் இங்கிலீஷ்லேயும் பந்தல் அப்படியே சொல்கிறாங்க, இங்கிலீஷ்லேயும் அதே மீனிங். ஸோ இது வந்து தமிழிலிருந்து போன வார்த்தை. அடுத்தது காயர். காயர் அப்படின்றத டிக்ஷனரியில் சர்ச் பண்ணி பார்த்தா, கோகோனட் ஃபைபர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த தேங்காய் நார் இருக்கு இல்லையா, தேங்காய் நாரில் நம்ம கயிறு பின்னுவாங்க, அந்த கயிறு அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் இங்கிலீஷில் வந்து காயர் அப்படின்ற வார்த்தை போயிருக்கு. ஜிஞ்சர் நம்மளுடைய அன்றாட சமையலில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இந்த ஜிஞ்சர் அப்படின்ற வார்த்தையை சொல்லக்குள்ளன்னா நமக்கு ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ தோணியிருக்கும். தமிழில் இஞ்சின்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் ஜிஞ்சர்னு சொல்கிறோம், ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கு அப்படின்னு தோணியிருக்கும். அப்படி உங்களுக்கு தோணியிருந்தால் உங்களோட கெஸ்ஸிங் கரெக்டு தான். தமிழில் இஞ்சி வேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இஞ்சி வேர் அப்படின்றது தான் இங்கிலீஷில் வந்து ஜிஞ்சர் அப்படின்னு மாறிடுச்சு. வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இந்த வெட்டிவேர் வந்து மெடிசினல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. தண்ணியில் சேர்த்து தண்ணியை வந்து சுத்தப்படுத்தும், உடம்பை வந்து குளுமையடைய செய்யும் அப்படின்னா சொல்லுவாங்க. இப்போனா வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த வெட்டிவேரில் செய்கிறாங்க. ஸோ இந்த வெட்டிவேர் அப்படின்ற வேர்டை வந்து நீங்கள் டிக்ஷனரியில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் என்ன மீனிங் கொடுத்துருப்பாங்கன்னா, ஃப்ராக்ரண்ட் இந்தியன் ரூட் யூஸ்டு ஃபார் மெடிசினல் பர்பஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெட்டிவேர் அப்படின்றது தமிழ் வேர்டு தான். டீக், இதை பற்றி நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டீக்னா தமிழில் தேக்கு. தேக்கு மரத்தை தான் வந்து இங்கிலீஷில் வந்து டீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேக்கு டீக். ஸோ தமிழிலிருந்து போன வார்த்தை தான் இது. அடுத்தது மேங்கோ. மேங்கோ அப்படின்றது தமிழில் வந்து மாங்காய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே தான் வந்து இங்கிலீஷில் வந்து மேங்கோ ஆயிடுச்சு. கல்வெர்ட். கல்வெர்ட் அப்படின்ற இங்கிலீஷ் வேர்டு வந்து தமிழில் கல்வெட்டு அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் போயிருக்கு. கல்வெட்டு அப்படின்னோடனே கோவில்கள்லாம் இருக்குமே அந்த கல்வெட்டை நினச்சிடாதீங்க, இது வேறு. இங்கிலீஷ் டிக்ஷனரியில் வந்து கல்வெர்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு பிரிட்ஜுக்கு கீழே போகிற டனலை தான் வந்து கல்வெர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கல்வெட்டு, கல்லை வெட்டி செய்யப்பட்ட அந்த வழித்தடத்தை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கல்வெட்டு அப்படின்னு தமிழில் இருக்கிறத இங்கிலீஷில் வந்து கல்வெர்ட் அப்படின்னு மாறிடுச்சு. கூலி, தமிழில் கூலி தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து கூலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ் டிக்ஷனரியில் கூலி அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் சர்ச் பண்ணி பார்த்தோன்னா, லேபரர்ஸ் ஹூ டூ பெட்டி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கூலின்றது தமிழ்லேருந்து போன வார்த்தை. அடுத்த வார்த்தை பகோடா. பகோடா அப்படின்னா ஒரு ரிலீஜியஸ் பில்டிங் இல்லை ஸ்ட்ரக்சர், அதை தான் வந்து பகோடான்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் காமனாக இந்த புத்திஸ்ட டெம்பிள்ஸ்னால் இருக்கு இல்லையா, அதனால் வந்து பகோடாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த பகோடா அப்படின்ற வார்த்தை வந்து தமிழில் இருந்தால் போயிருக்கு. தமிழ் வார்த்தை வந்து பகாவடி. பகாவடி அப்படின்னு சங்க இலக்கிய நூல்கள்லனா அந்த குறிப்பு இருக்குது. அந்த பகாவடி அப்படின்னா இறை வழிபாடு செய்யும் இடம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதிலிருந்து தான் இந்த பகோடா அப்படின்ற வார்த்தை வந்து வந்திருக்கு. கறி. கறி அப்படின்னா நான்வெஜ் ஐட்டம் நினச்சிக்காதீங்க. கறி அப்படின்னா இங்கிலீஷில் வந்து கிரேவி ஐட்டம்ஸை தான் வந்து கறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கறி அப்படின்ற வார்த்தை வந்து எதுலேருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தமிழ் வார்த்தை கறி அப்படின்றதுலேருந்து தான் உருவாயிருக்கு. தமிழில் கறி சமையல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, காய்கறிகள் எல்லாத்தையுமே போட்டு ஒரு குழம்பு மாதிரி வைக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து கறி சமையல், கறி அமுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரியமுது அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் அந்த கறி அப்படின்ற இங்கிலீஷ் வேர்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே
தமிழ் லாங்குவேஜ்லேருந்து இங்கிலீஷ்க்கு போன வார்த்தைகள். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வார்த்தைகள் தெரிஞ்சிருந்தா, அது இந்த லிஸ்ட்டில் விடுபட்டு போயிருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.